அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜய் ஆண்டனியின் மூத்த மகள் மீரா உடலுக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இந்த பிரேத பரிசோதனையின் முடிவில் என்ன தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது சரவணன், பதிவு செய்யலாம். நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனுடைய மூத்த மகள் மீரா 12 வகுப்பு படித்து வந்தவர் தனது வீட்டில் அவருடைய அறையின் துப்பட்டாவில் தூக்கிட்டுக் கொண்ட நிலையில் காலை சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பிறகு போலீசாருடைய விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். என்ற போதும் அதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய அவர் நடவடிக்கையாக அவருடைய உடல் வந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு பிணக்குராய்வுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அவருடைய உடல் வந்து பிணக்குராய்வு செய்வதற்காக மருத்துவர்கள் வந்து சுமார் வந்து ஒரு 10-40 மணி அளவுல பிணக்குராய்வை தொடங்கினார்கள். தற்பொழுது அந்த பிணக்குராய்வு வந்து முடிந்திருக்கிறது. பிணக்குராய்வு முதற்கட்டத்துல அது அதன் மருத்துவர்கள் அந்த பிணக்குராய்வில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் அதில் கிடைக்கக்கூடிய தடயங்களை முதற்கட்ட தடயங்களை அதாவது அறிக்கை வெளியாவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்களை அந்த தடயங்களை காவல்துறையினருக்கு வந்து தெரிவிப்பார்கள். அதன்படி தற்பொழுது இந்த விசாரணையை நடத்தி வரக்கூடிய தேனாம்பேட்டை காவல் ஆய்வாளர் ஆனந்த் பாபு இங்கு வந்திருக்கிறார். அவர் அந்த மருத்துவர்களிடம் இது குறித்த விஷயங்களை வந்து கேட்டறிகிறார். அது வெறும் அவர் தனது துப்பட்டாவால் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டப்பட்டார், அது தொடர்பான வேற எதுவும் காயங்கள் இருக்கிறதா, தூக்கிடுவதற்கு முன்பாக வேற எதுவும் அவருக்கு அவராவை துன்புறுத்தி கொண்டது போன்ற எதுவும் காயங்கள் இருக்கிறதா போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து இதன் மூலமாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வார்கள் காவல்துறையினர். அதற்காக தற்பொழுது அந்த மருத்துவர்களிடம் வந்து விசாரித்து வருகின்றனர். அதே போல இதனுடைய முதற்கட்ட அறிக்கை இன்று மாலைக்குள் வெளியாகும். அதற்கு பிறகுதான் முழுமையான அறிக்கை ஓரிரு நாட்கள்ல வரும். முதற்கட்ட அறிக்கையிலேயே இது என்ன காரணத்திற்காக வந்து அவர் வந்து தற்கொலைதானா என்பதை வந்து உறுதிப்படுத்த முடியும், என்ன காரணத்திற்காக என்பது போலீசார் அதற்கு அடிப்படையில் தான் விசாரணை வந்து மேற்கொள்வார்கள். இதை தற்கொலைதானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த பிணக்குறாயினுடைய அறிக்கை வந்து அவசியமானது. அதை வந்து இன்று மாலைக்குள்ளாயே இந்த முதற்கட்ட அறிக்கை என்பது கிடைக்கப்பட்டுவிடும். இதற்கிடையில பிணக்குறாய்வு தற்பொழுது முடிந்திருப்பதனால அவர் பெற்றோரிடம் விஜய் ஆண்டனி மற்றும் அவருடைய மனைவி ஃபாத்திமா இருவருமே இங்குதான் இருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து உடல் ஒப்படைக்கப்படும். இங்கிருந்து அவருடைய உடல் ஆழ்வார்பேட்டை டிடிக்க சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு இந்த உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குக்கு வைக்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் அவர் வந்து இறுதிச் சடங்கை முடிப்பதற்கும் கீழ்ப்பாக்கம் கல்லறையில கிறித்துவ முறைப்படி அந்த இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.